வரும் 15 தேதி டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான விசாவை விரைந்து வழங்குமாறு பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் வெளியுறவுத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மணிரத்னம், ரேவதி உள்ளிட்டோர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்துள்ள இயக்குநர் பாரதிராஜா, பொய் வழக்கு மூலம் மாற்று கருத்துக்களை மௌனமாக்க நினைப்பது சரியல்ல என கூறியுள்ளார். பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் சந்திப்பு தமிழகத்தில் நடைபெறுவதை வரவேற்றுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், இந்த சந்திப்பு இரண்டு தேசங்களுக்கு மட்டுமல்ல உலக சமுதாயத்திற்கும் ஒளிதரட்டும் என கூறியுள்ளார். சென்னை குடிநீர் தேவைக்காக ஜோலார்பேட்டையில் இருந்து ரயில் மூலம் கொண்டுவரப்பட்ட நீர் இன்று முதல் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 39.25 கோடி லிட்டர் நீர் ரயில் மூலம் சென்னை மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. பாஜக அதிமுக கூட்டணியுடன் நடிகர் ரஜினிகாந்த் ஆட்சியை பிடிப்பார் என நடிகர் ராதாரவி கூறியுள்ளார். ரஜினி முதல்வர் வேட்பாளராக நின்றால் அவர் பின்னால் நிற்பேன் எனவும் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் 2,951 பேர் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை தினமான இன்று MiG-21 பிசான் விமானத்தில் சாகசம் செய்து அசத்தினார் விங் கமாண்டர் அபிநந்தன். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி வீட்டில் நாளை நடக்கிறது. சீன அதிபர் வருகை, பாதுகாப்புத்துறை பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் தங்கை மகன் லோகேஷ் திண்டிவனத்தில் உள்ள அவரது வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குலசேகரப்பட்டினத்தில் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 10 இன்று இரவு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இன்று காலை அம்மன், காளி உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் வேடமணிந்து பக்தர்கள் வீதி உலா வந்தனர். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் RSS சார்பில் நடைபெற்ற விஜயதசமி விழாவில் பேசிய அதன் தலைவர் மோகன் பகவத், மோடி மற்றும் அமித்ஷாவின் முயற்சியால் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது பாராட்டுக்குரியது. எல்லைப் பகுதியில் முன்பு இருந்ததை விட தற்பொழுது அதிக பாதுகாப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது என கூறினார். தங்கம் விலை இன்று மாலை நிலவரப்படி கிராமுக்கு 19 ரூபாய் உயர்ந்து 22 கேரட் தங்கம் கிராம் 3,648 ரூபாய்க்கும் சவரன் 29,184 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 49 ரூபாய்க்கும் கிலோ 49,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.